இலங்கையிலுள்ள வரலாற்று புகழ் மிக்க இடங்களும் நகரங்களும் அனுராதபுரத்தில் உள்ள புனித தலங்கள் கலைப்படைப்புகள் அனுராதபுரம் அனுராதபுரம் வடமத்திய பகுதியிலுள்ள ஒரு புராதன நகரமாகும் இலங்கையின் பண்டைய தலைநகர்களில் ஒன்றாக இது விளங்கியது இது கிறிஸ்துவுக்கு முன்பு நான்காம் நூற்றாண்டு முதல் பதினொன்றாம் நூற்றாண்டு வரை தலைநகராக விளங்கியதாக நம்பப்படுகிறது இங்கு சிங்கள தமிழ் மன்னர்கள் ஆட்சி புரிந்தனர் உலகில் தொடர்ச்சியாக வாழ்விடமாக இருந்து வந்த தலைநகர்களில் ஒன்று என்ற புகழ் இந்நகருக்கு உண்டு பௌத்தர்களால் இந்நகர் புனித பூமியாக போற்றப்படுகிறது உலகினுள்ள முக்கிய தொல்பொருள்கள் களங்களில் ஒன்றாகவும் இது காணப்படுகிறது ஜேதவனராமைய இது மகாசீன வண்ணனால் கட்டப்பட்டது புனித வெள்ளரசு மரம் இது பௌத்த பிக்குனியாகிய சங்கமித்தியால் இந்தியாவிலிருந்து வரப்பட்டது அபயகிரி விகாரை இது இலங்கையிலுள்ள விசாலமான விகாரைகளுள் இரண்டாம் இடத்தில் உள்ளது இரட்டை குளம் பழங்கால குளியல் இடமாகும் அபயகிரி விகாரை தொகுதியின் பகுதியாக உள்ளது இது அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த துட்டகைமுனு மன்னனால் கட்டப்பட்டது லோக மகாபாய இது துட்டகைமுனு மன்னனால் அமைக்கப்பட்டது ஆயிரங்கால் மண்டபம் எனவும் அழைக்கப்படுகிறது மிகிந்தலை மகிந்த தேரர் வந்திறங்கிய இடம்தான் மிகிந்தலை குன்று பௌத்த மதத்தின் தோற்றத்திற்கு அடித்தளமாக இவ்விடம் அமைந்துள்ளது அவுக்கண புத்தர் சிலை கெக்கிராவை என்னும் இடத்தில் நின்ற நிலையில் காணப்படும் புத்தர் சிலையாகும் பன்னிரண்டு மீட்டர் நாற்பது அடி உயரம் கொண்ட இச்சிலை பெரிய கருங்கற்பாறை பாறை முகப்பில் காணப்படுகிறது வெசகிரி விகாரையே தற்போது விகாரை என அழைக்கப்படுகிறது இலங்கையின் பழங்கால தலைநகரமான அனுராதபுரத்தினுள்ள திசுவாவிக்கு அண்மையில் அமைந்துள்ள ஒரு புத்த கோயிலாகும் இக்கல் இசுருமுனிய காதலர் ஜோடி என பொதுவாக அழைக்கப்படுகிறது இவ்விகாரைக்கு அண்மையினேயே ரன்முசு உயன எனப்படும் பூங்காவனம் உள்ளது தூபராம தேவ நம்பிய தீசனால் கட்டப்பட்டது இலங்கையின் வரலாற்று புகழ் மிக்க இடங்களும் நகரங்களும் என்னும் வரிசையில் இந்த காணொலியில் அனுராதபுரத்தினுள்ள புனித இடங்களை பார்த்தீர்கள் அடுத்து வரும் காணொலிகளில் ஏனைய இடங்களையும் பார்த்துக்கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்